குருச்சரணம். நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் வரும் தீபாவளி என்றும் மறுநாளும் காசியில் கங்கை கரையிலிருந்து தீட்சை கொடுக்க உள்ளார்கள். கேதார கௌரி விரதமும் போதானிய அமாவாசையும் இணைந்த இந்த சௌபாக்கிய நாட்களில் அம்மாவிடம் தீட்சை பெறுவது மிகவும் சிறப்பு. புதிதாக ரேக்கி கற்றுக்கொண்டு தீட்சை பெற விரும்புபவர்களுக்கும் ஏற்கனவே கற்றவர்கள் ரேக்கி மற்றும் அனைத்து உயர் வகுப்புகளுக்கு தீட்சை பெறுவதற்கும் இது ஒரு அரிய சந்தர்ப்பம். காசி கங்கை கரை தீட்சை பெற 9845-33655 மற்றும் 9341-22-7211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம் இதை பார்த்துட்டு இருக்க எல்லா செல்லங்களும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடூழி வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமானதை பற்றி சொல்லித்தர போகிறோம். என்னென்னா, அற்புதமான ஏன்ஷியன் பிரேஸ்லெட். ஏன்ஷியன்னா கற்காலன்னு அந்த காலத்தில் யூஸ் பண்ணதை அதை வந்து இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன, இதில் என்னென்னலாம் இருக்குது இந்த பிரேஸ்லெட்டில் அப்படின்னு சொல்கிறதுல என்னென்னலாம் இருக்குது. இது நீங்கள் கையில் யூஸ்வலாக போட்டுக்கிறது. இது இதை போட்டுக்கிட்டால் அது என்னென்ன நன்மை கிடைக்கும், அது என்னென்ன இருக்குது முதல்ல அது நம்ம தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சக்கிறங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து வஜ்ரா அப்படின்னு சொல்லுவோம். வஜ்ரா அப்படிங்கிறது என்ன, இந்த இருக்கு இல்லையா, ரெண்டு பக்கம் ரெண்டு இது வச்சுருக்குறாங்க, ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த வஜ்ரா அப்படிங்கிறது இப்போ புத்த மதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய வஜ்ராஸ் நாங்கள் வச்சுருப்போம். வச்சுட்டு அதை வச்சுட்டு அப்படியே தியானம் பண்ணுறப்ப நம்மளை அது கிரவுண்ட் பண்ணி நல்ல தியானத்தை கொடுக்கும். அதுக்கு தான் வஜ்ரா. அது மட்டும் இல்லாமல் நம்ம மனசை ஒரு திடத்தில் வச்சுருக்கோம். நம்மளை ஒரு அப்படி நாயோ அப்பா ஆத்தாடி அப்படிலாம் இல்லாமல் மனசை நிம்மதியாக வைக்கிறதுக்கு வஜ்ரா. கொஞ்சம் வஜ்ர குணம் அப்படிம்பாங்களே, அந்த வஜ்ரம் மாதிரி நமக்கு வஜ்ரங்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்மளை திட்டமாக இருக்க வைக்கிறதுக்கு இந்த வஜ்ரா. அந்த ரெண்டு பக்கமும் ஒரு ஸ்டோன், நீங்கள் நிறையா தெரியாத ஸ்டோன்ஸ் எல்லாம் நிறையா இருக்கணுங்களா, காஸ்ட்லி ஸ்டோன்ஸு. புரிஞ்சுதா? கிரைசோகோலா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன இருக்குங்கக்கா சொல்லித்தரேன், கற்றுக்கோங்க. புரிஞ்சா? என்ன மூலமோ சொல்கிறாங்களே, அது வேறு என்கிட்ட சொன்னாங்க, என்ன மூலமோ அம்மா சொல்கிறாங்க புரியலையே அப்படின்ட்டு நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். புரிஞ்சா கண்ணுங்களா? ரெண்டு ஸ்டோன் அதில் இருக்குது. இல்லை, ஒரு பச்சை கலர் மாலையில் ஒரு ரெண்டு கலர் ரெண்டு வந்து ஸ்டோன் இருக்குது. இது பேர் வந்து கிரைசோகோலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்மளை மனசை நிம்மதியாக வைக்கிற மட்டும் இல்லை தைரியமாக இருக்கிறதுக்கும் இது கொடுக்குது. புரிஞ்சிச்சா? தைரியம் இருக்கணும், யோகம் வேணுமே, லக்கு வேணும்ல, லக்கு இல்லாமல் எதுவும் நடக்காது, கொஞ்சம் லக்கு வரணும் இல்லையா அந்த லக்குக்கு. அது மட்டும் இல்லை, பணம் வரவுக்கு, பணம் காசு வரவுக்கு இந்த கிரைசோகோலா. சரி, அடுத்தது என்னென்னா, இதில் முக்கியமான ஒன்று இருக்கணுங்களா, கை மாதிரி இந்த இருக்கு இல்லையா, நான் காட்டுறேன் பாருங்கள், கை இந்த இருக்குது. இந்த கை மாதிரி ஒன்று இருக்குது, கை மாதிரியே இருக்குது, இதை தனியாக காட்டுவாங்க. இந்த கை மாதிரி இருக்கிறதுல பெரிய விசேஷம் இருக்குது, அதுக்கு பேர் ஹம்சா அப்படின்னு பேர். நிறையா பேர், சில பேர் வீட்டுகளில் கூட வெளியில் தொங்கும், ஃபாரின்லாம் நிறையா தொங்கும், நாங்களாம் வாங்கி அப்படி தொங்க விட்டுருக்கோம். ப்ளூ கலர்லாம் அழகழகாக விற்பாங்க, இதை நிறையா ப்ளூவில் தான் இருக்கும். அது வந்து ப்ளூ தான் வந்து ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து நம்மளை காப்பாற்றுறது மட்டும் இல்லை, நமக்கு தேவையான அபண்டன்ஸுன்னு சொல்கிற, எனக்கு எப்போவுமே எல்லாமே எனக்கு இருக்கணும். அபண்டன்ஸுங்கிறது மீனிங் என்னென்னா, குறைவில்லாத செல்வம் அப்படின்னு பேர். அந்த குறைவில்லாத செல்வம் நமக்கு கிடைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ நான் போடுறப்ப இந்த கை மேல் நோக்கி நமக்கு இருந்துச்சுன்னா நமக்கு செல்வத்துக்கு, இதே நான் கீழ் நோக்கி இப்படி போடுறேன், கீழ் நோக்கி போட்டுக்கிட்டேன்னா அது வந்து ப்ரொடெக்ஷனுக்கு, நம்ம ஈவில் ஐலேருந்து. ஈவில் ஐங்கிறது என்னென்னா, மனுஷங்க வந்து நம்மளை பார்த்து திருஷ்டி போகிறது வேறு, சில ஏஞ்சல்ஸு, சில வேண்டாத ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் உண்மையாக அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சிவங்களுக்கு வேண்டாம். அது இருக்குங்கிறத நாங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் இல்லை, அதை ஒத்துக்கிறது எப்படி, நாங்கள் வந்து நிறையா பார்த்துருக்கோம் ஸ்பிரிட்ஸ் வந்து எப்படி இருக்குதா இல்லையாங்கிறது, அவங்கவுங்க உணர்றது தான். அது ரேக்கி படிச்சிருந்தீங்கன்னா அது உணர முடியும். ஏன்னா அந்த மாதிரி வேண்டாத ஈவில் ஸ்பிரிட்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து வராமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், உங்கள் வீட்டில் வந்து பாத்திரம் விளைக்கிறீங்களா, ராத்திரி பாத்திரத்தை போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு தரிசனம் கட்டாயமாக வரும். ராத்திரி சாப்பிட்ட உடனே பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி எத்தனை மணி ஆனாலும் வச்சுட்டு தான் படுக்கணும். ராத்திரி பாத்திரத்தை ஊற போட்டு வச்சுட்டு நான் காலையில் விளக்கிக்கிறேன்னா அதில் ஈவில் ஸ்பிரிட்ஸ் வருங்கிறது நிதர்சன உண்மை. புரிஞ்சுக்கோங்க கண்ணுங்களா, நான் உங்கள் நன்மைக்கு சொல்கிறேன்.
எந்த காலம் கொண்டும் பாத்திரத்தை நைட்டில் வந்து ஜிங்கில் போட்டுட்டு அப்புறமா நாம் காலையை விளக்கலான்னு வந்து தண்ணி ஊற்றி வைக்காதீங்க. அது நல்லது அல்ல அல்ல அல்ல, புரிஞ்சுதா? அந்த மாதிரி சொல்கிற இதை வந்து நம்மளை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக இது நம்ம இந்த வாசல்லையும் தொங்க விடலாம், கையில் இது மாதிரி போட்டுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க, அது போட்டுக்கிறீங்க, புரிஞ்சிச்சா? வாசலில் வைக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும், அது இப்போ இல்லை. ஆனால் உங்களுக்கு இப்போ வந்து எனர்ஜினஸில் இது வச்சுருக்காங்க, எனர்ஜினஸில் சின்ன சின்னது இந்த சின்ன சின்ன பசங்களை போட்டு வர்றதுக்கு, அதுக்கப்புறம் வந்து சும்மா கையில் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறதுக்கு, நமக்கு ப்ரொடெக்ஷனுக்காக இல்லை. அந்த இது தான் அந்த ஹம்சா. இதை மேல் நோக்கி இருக்கப்போ நமக்கு நிறைய செல்வம் வரும், கீழ் நோக்கி இருந்தால் நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அடுத்தது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பிரமிடு, அதில் குட்டி பிரமிட் இருக்குது. இந்த பிரமிட் இருக்கிற சக்தி கையில் இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணும், உடம்பு நல்லா சக்தியாக இருக்கும், நமக்கு சக்தி, நம்ம சக்தி வீணாக போகாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த பிரமிட் யூஸ் ஆகும், புரிஞ்சிச்சா? அப்புறம் சகல சக்தி மெரிடியன் மூலமாக போகும் எல்லாமே, அதுக்குத்தானே போகிறது. இங்கெல்லாம் மெரிடியன்ஸ் இருக்குது. மெரிடியன்ஸுங்கிறது என்னென்னா நம்ம உடம்பை வந்து அந்த பார்க்க முடியாத அந்த சூட்சம உடம்புக்கு வந்து சக்தியை கொடுக்கறது மெரிடியன்ஸு, அதை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி பிரேஸ்லெட் போடுறோம், புரிஞ்சா? அடுத்த ஸ்டோன் வந்து டைகரை இருக்குது. இந்த டைகரை என்ன பண்ணும் அப்படின்னா தைரியத்துக்கு, மன தைரியத்துக்கு, மன இருக்க இருக்க இல்லாமல் இருக்கிறதுக்கு இது டைகரை. அடுத்தது வந்து ஆம்பர், இது வந்து வியாதி இல்லாமல் தடுக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லை கவலை இல்லாமல் நம்மளை தைரியமாக வைக்கிறதுக்கு, மன அழுத்தம் போகிறதுக்கு, சாதாரண கணங்களை. அப்புறம் வந்து ரெட் கார்னீலியன், நீங்கள் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு வேணும், உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுருக்கீங்க, அந்த கோல் வந்து நடக்கணும், கோல் வச்சுக்கிட்டு அது நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்குலாம் அது அது மட்டும் இல்லை திடமான மனோசக்திக்கு அது தேவை, அது ரெட் கார்னேலியன். கொஞ்சம் ரெட் கார்னேலியன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பசி இல்லாதவங்களுக்கு பசி வரும் இல்லையா, போதுங்கிறவங்களுக்கு அது சரி பண்ணிடும், அந்த கலர் கொஞ்சம் குண்டாகவும் பார்த்துக்கிறோம். அப்புறம் பிளாக் டூர்மலின், அதுதான் சூப்பரானது. இந்த பிளாக் டூர்மலின் என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன கல்லாக இருக்குது, எல்லாத்தையும் பாதுகாப்புக்கும் பிளாக் டூர்மலின் கணுங்களா. ஒரு பிளாக் டூர்மலின் வாசல் இருந்தால் எந்த விதமான நெகட்டிவிட்டியும் வராது, நெகட்டிவிட்டியும் வராமல் இருக்கிறதுக்கு. அடுத்தது வந்து எப்படின்னா பிளாக் லாவா, லாவாங்கிறது என்ன, எரிமலையிலேருந்து எடுக்கிறது கணுங்களா, அது எரிமலை இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்டோன் எடுத்து அதை வந்து பீடாக்கி கொடுக்குறாங்க. அது என்னென்னா நமக்கு சென்ட்டு, சென்ட்டுக்கு மட்டும் ஏன்னா அது எரிமலை குழம்புலேருந்து வர்றது இல்லையா, அது வந்து ஃபயர் எனர்ஜியாக இருக்கும், அது நல்ல சென்ட்டை கொடுக்கும். சென்ட்டு மட்டும் இல்லை இந்த கிரவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எப்படின்னா நம்மளுக்கு வந்து மத ஏர்த்துலேருந்து பவர், நம்ம தரையிலேருந்து பவர் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும். நீங்கள் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு, லாவா பெரிய பாதுகாப்பு மட்டும் இல்லை உங்களுக்கு எப்போவுமே அந்த கொஞ்சம் இறங்கி வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நம்மளை வந்து நம்மளை வேண்டாத விஷயத்த பேச வைக்காது, கரெக்டானதை பேச வைக்கிறதுனா அது இந்த லாவா. இதெல்லாம் கலந்தது தான் இந்த பிரேஸ்லெட்டு. இது வந்து கட்டாயம் நம்ம எல்லாருமே போட்டுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் இதை ரொம்ப ரொம்ப இதனுடைய காம்பினேஷன்ஸ் பார்த்து ஐ வாஸ் ஸோ அஸ்டானிஷ்ட். அது கிடைக்காத ஸ்டோன்ஸு, கிரேசோகோலாம் அதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்கன்னு உடனே ஐ அப்ரிஷியேட்டட் அ லாட், புரிஞ்சாக்கணுங்களா? ஸோ இந்த இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. இப்போ வேணுங்கிறவங்க எனர்ஜி ரேஸில் கேளுங்க, தே ஆர் ஹேவிங் இட், ஓகே கணுங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன், குட்ல கணுங்களா, பாய். குருச்சரணம் ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 9/11/2023 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம்.